ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஊரில் ஒரு மனுஷன் இருந்தான். அவனோட மனைவியோடையும் ஒரு பையனோட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்தான். சந்தோஷமாக போய்கிட்டு இருந்த அவனோட வாழ்க்கையில் திடீர்னு ஒரு நாள் அவனோட மனைவியை ஒரு பாம்பு கடிச்சிருச்சு. அவங்க இறந்து போயிடுறாங்க. அந்த நிகழ்ச்சியை அந்த மனுஷனால் ஏற்றுக்கவே முடியல. அளவுக்கு அதிகமாக உருண்டு புரண்டு அழுறான். அந்த ஊர் மக்கள்லாம் அவனோட மனைவியை எரிக்கிறதுக்காக சுடுகாட்டுக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே இன்னும் அதிகமாக அழ ஆரம்பிக்கிறான். அந்த மனுஷனை பார்க்குறதுக்கே ரொம்ப பாவமாக இருக்குது. ஆனால் வேறு வழி இல்லாதனால அவனை சமாதானப்படுத்தி சுடுகாட்டுக்கு கூட்டிகிட்டு போய் அவனோட ஒய்ஃபை எரிக்கிறாங்க. அவனால் தாங்க முடியாமல் அங்கேயே உருண்டு புரண்டு கத்தி அழுறான். சரி, அழுதழுது அவனை சமாதானமாக்கிக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் அவனை அங்கேயே விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த மனுஷனும் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக சுடுகாட்டிலேயே பயங்கரமாக கத்தி அழுதுட்டுருக்கான். அவன் அழுதுகிட்டு இருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு மரம் இருந்திருக்கு. அந்த மரத்தில் ஒரு அம்மா பேயும் ஒரு குட்டி பேயும் இருக்குது. இந்த மனுஷன் கத்தி அழுதுகிட்டே இருந்தனால அந்த குட்டி பேய்க்கு தூக்கம் வரலை. அதனால் அது கோவமாக அதோட அம்மா பேய்கிட்ட போயிட்டு, இந்த ஆள் அழுதுகிட்டே இருக்கனால எனக்கு தூக்கம் வரலம்மா, நீ போய் அவனை பயமுறுத்திட்டு வா அப்படின்னு சொல்லுது. அதுக்கு இந்த அம்மா பேய், அந்த மனுஷன் இப்போ ரொம்ப கவலையில் இருக்கான், இந்த டைமில் அவன் கவலை மட்டும்தான் அவனுக்கு பெருசாக தெரியும், இப்போ நம்ம போய் பயமுறுத்தினாலும் அவன் பயப்பட மாட்டான்னு சொல்லுது. அந்த குட்டி பேய் அம்மா பேய் சொன்ன பேச்சை கேட்கல. எவ்வளோ பெரிய மனுஷனாலும் நிச்சயமாக ஒரு பேய்க்கு பயந்து தான் போவான், நான் போய் அவனை எப்படியாவது துரத்துறேன்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி போய் அவனை பயமுறுத்துது. பயங்கரமாக சத்தம் போட்டு கத்துது. அங்கே இருக்கிற மண் மர இலையெல்லாம் அவன் மேலே விழுற மாதிரி செய்யுது. பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்தையும் பயங்கரமாக உலுக்கி அவனை கொடூரமாக பயமுறுத்துது. எதுக்குமே அந்த மனுஷன் பயப்படல. அவனோட கவலையை நினச்சி அழுது புலம்பிகிட்டு இருக்கான். குட்டி பேய்க்கே சலிப்பு வந்து, சரி இவனை விட்டுட்டு நம்ம அம்மாக்கிட்டேயே போயிடலான்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயே போயிடுது. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா அந்த ஊர் மக்கள்லாம் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கான். ஒரு நாள் வியாபாரத்துக்காக அந்த சுடுகாட்டு வழியாக அந்த மனுஷன் போகிறான். அப்போ அந்த குட்டி பேய் அந்த மனுஷன் அடையாளம் கண்டுபிடிச்சி அவங்க அம்மா கிட்ட, அம்மா நம்ம வாழ்நாள்லே நான் பார்த்த தைரியசாலி இவன் தான் அப்படின்னு சொல்லுது. அதுக்கு அம்மா பேய், அவன் தைரியசாலியெல்லாம் கிடையாது, வேணும்னா நீ இப்போ அவன் முன்னாடி போய் சும்மா நில்லு, அவன் உன்னை பார்த்து பயந்துருவான் அப்படின்னு சொல்லுது. குட்டி பேய் அதை ஒத்துக்காமல், சரி நான் போய் நின்று பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் முன்னாடி சும்மா போய் நின்று சிரிக்குது. அந்த குட்டி பேயை பார்த்த உடனே அந்த மனுஷன் பயந்து வாய் உளறி நடுங்கி போய் தலைதெறிக்க ஓடி போகிறான். குட்டி பேய் உடனே அவங்க அம்மா கிட்ட போயிட்டு, அன்னைக்கு நான் என்னோட முழு பலத்தை கொண்டு பயமுறுத்தியும் பயப்படாதவன், இன்னைக்கு நான் சாதாரணமாக அவன் முன்னாடி தான் போய் நின்னேன், அதுக்கு போய் அவன் ஏன் இப்படி பயந்து ஓடுறான் அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த அம்மா பேய் அந்த குட்டி பேயை பார்த்து, மனுஷன் சந்தோஷமாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது துன்பம் வந்துடுமோ அப்படின்ற பயத்திலேயே வாழ்கிறான், அந்த டைமில் ஒரு சின்ன பயத்தை கொடுத்தாலும் அவன் அதிகமாக பயந்து போயிடுவான், இதே இது அவன் கவலையாக இருக்கும்போது அந்த டைமில் அவன் கவலையை விட வேறு எந்த பிரச்சனையுமே அவனுக்கு பெருசாக தெரியாது, அதனால தான் மனுஷங்க அதிக சந்தோஷமாக இருக்கும்போது அவங்கள பயம் காட்டுறது ரொம்ப ஈஸின்னு சொல்லிச்சான். என்னதான் இந்த கதை ஒரு கற்பனையாக இருந்தாலும் இந்த கதையில் சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப உண்மை. இந்த கதையிலையாவது அவன் கவலைப்பட்டு இருக்கும்போது ஒரு நெகட்டிவான விஷயம், அதாவது பேய் வந்து அவன் முன்னாடி நினைச்சு லக்கிலேயே அவன் தப்பிச்சிட்டான். இதே இது நம்ம லைஃப்லையும் நம்ம கவலைப்பட்டு இருக்கும்போது அந்த கதையில் வந்த மாதிரி ஒரு நெகட்டிவான விஷயத்துக்கு பதிலாக ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்துச்சுன்னா அதையும் நம்ம மிஸ் பண்ணிடுவோம். கரெக்டாக நம்மளை சுற்றி எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டங்களை தாண்டி நம்ம சந்தோஷமாக இருக்க பழகணும். அப்போ தான் நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களை பற்றின அவேர்னஸும் நமக்கு இருக்கும், நம்ம ஃப்யூச்சர் லைஃப்பும் நல்லாயிருக்கும். இதே மாதிரி சிமிலர் மோட்டிவேஷன் வீடியோஸ்க்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா பாய்.